அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்னா 40 தவக்காலத்தில் அன்றாட ஆன்ம சோதனை என்னும் தொடரில் இன்று தவறான காணிக்கை என்னும் தலைப்பில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கின்றோம், காணிக்கை பெட்டியில் பணம் போடுகின்றோம். ஆனால் எப்படிப்பட்ட பணத்தை போடுகின்றோம் என்பதை குறித்து நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். தவறான பணத்தை நாம் காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. சில நேரங்களில் கொத்து கொத்தாக கட்டுக்கட்டாக காணிக்கை பெட்டியில் சிலர் போடுகிறார்கள். அது என்ன பணம்? அது கருப்பு பணம், அது லஞ்சம் வாங்கின பணம், அது ஏமாற்றிய பணம். ஆகவே அப்படிப்பட்ட பணத்தை கடவுள் ஏற்றுக்கொள்வதில்லை. மத்தேயு நற்செய்தியில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். மத்தேயு 27:6 அருள்வாக்கு. யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்த பிறகு அந்த வெள்ளி காசுகளை கோவிலிலே விட்டு எரிகின்றான். தலைமை குருக்கள் அந்த வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி அந்த பணத்தை கொண்டு அடக்கம் செய்வதற்கான குயவன் நிலத்தை வாங்கினார்கள் என்று மத்திய நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். இது நல்ல ஒரு பதிவு. ஆகவே இரத்தத்தை சிந்துவதற்கான ஒரு காசு, அந்த காசை கோவிலில் காணிக்கை பெட்டியில் போடக்கூடாது. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கோவிலில் காணிக்கை செலுத்துகிற ஒவ்வொருவரும் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் கோவிலில் காணிக்கையை பொருளாகவோ பணமாகவோ கொடுக்கிறோம், அந்த பணம் எப்படி வந்தது? பிறரை ஏமாற்றி, பிறரை கெடுத்து, பிறரிடமிருந்து திருடி வந்த பணத்தையோ பொருளையோ நாம் கோவிலில் காணிக்கையாக போட்டால் அது முறையல்ல என்று இறை வார்த்தை சொல்கிறது. ஆகவே நல்ல மனதோடு நல்ல பணத்தை, நல்ல பொருளை நாம் கடவுளுக்கும் பிறருக்கும் காணிக்கையாக கொடுப்போமாக. இப்பொழுது நாம் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் உமக்கு காணிக்கை கொடுக்கின்ற பொழுது நல்ல பணத்தை, நல்ல பொருளை காணிக்கையாக தர எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன். உங்களுக்கு அமைதி உரித்தார்.